நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிக்கு உரிமை உண்டு. நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்திற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திருவண்ணாமலையில் பொது இடத்தில் தந்தை மகன் தாயை தாக்கிய மூன்று காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவு. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை அடித்து இழுத்துச் சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கேரள ஆளுநர் ஆரிஃப் கானுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. 8 மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளதாக கேரள அரசு மனுவில் புகார். கடலூரில் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் உள் விளையாட்டு அரங்கம் செயற்கை இழை தடகள ஓடுதளம் திறப்பு. அமலாக்கத்துறை முன்பு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆஜராகவில்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதை தடுக்கவே சம்மன் அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறைக்கு கடிதம். டெல்லியில் ஆம் ஆத்மி அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அதிகாலை முதல் 9 இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு. தெலுங்கானா மாநிலம் மகேஸ்வரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் லக்ஷ்மா ரெட்டி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிகாரிகள் திடீர் ரெய்ட். திருத்தணி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. மதுரையில் ஆளுநர் ஆர் என் ரவி வருகைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம். சுதந்திர போராட்ட தியாகி சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க மறுப்பதற்கு கண்டனம். பிஆர்எஸ் குடும்ப ஆட்சியிலிருந்து தெலுங்கானா மக்களை காப்பாற்ற காங்கிரஸில் இருந்து போராட வேண்டும். பாஜகவில் உள்ள நடிகை விஜயசாந்தியின் பதிவால் பரபரப்பு. சென்னை கத்திப்பாரா அருகே 800 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்பு. செங்கல்பட்டு ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக இரவோடு இரவாக ஆவடியில் சாலை சீரமைப்பு. பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. கோவை நொய்யல் ஆற்றில் உள்ள சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் மலை போல் தேங்கிய நுரை. ரசாயன கழிவுகள் கலப்பதால் நுரை பொங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடரும் கனமழையால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க தடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.